புதுச்சேரியில் சமீபத்தில் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக புதிதாக லோகேஸ்வரன் IPS பொறுப்பேற்றார். இந்நிலையில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மசாஜ் சென்டர்களில் விபச்சாரம் நடப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார். அதன் பெயரில் SP தீபிகா IPS மற்றும் SP ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் STF காவலர்கள் மற்றும் உருளியன்பேட்டை காவலர்கள், தன்வந்திரி காவலர்கள் இணைந்து சாரம் நடுத்தருவில் உள்ள மசாஜ் சென்டர்களில் சோதனை மேற்கொண்ட போது 6 பெண்கள் உட்பட 3 ஆண்களை கைது செய்தனர். மேலும் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே ரிச் ஐஸ்கிரீம் கடையின் அருகில் உள்ள மசாஜ் சென்டர்களில் சோதனை மேற்கொண்ட போது 4 பெண்கள் உட்பட 3 ஆண்களை கைது செய்தனர். அதேபோல் அண்ணாநகர் 6வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மசாஜ் சென்டர் நடத்தி வந்தனர். அங்கு சோதனை செய்தபோது 5 பெண்கள் உட்பட 1 ஆண் கைது செய்யப்பட்டார். அண்ணாநகர் 6வது குறுக்கு தெருவில் உள்ள வீட்டில் 2வது முறையாக ரெய்டு நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வீட்டின் உரிமையாளர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்பதும், அவரிடம் அக்கம் பக்கத்தினர் பலமுறை கூறியும் அதனை பொருட்படுத்தாமல் இதுபோன்ற மசாஜ் சென்டர்களுக்கு வாடகை விடுவது அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மசாஜ் என்ற பெயரில் விபச்சாரம் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் நிர்வாகிகள் கைது செய்து இளம் பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். தன்வந்திரி காவல் நிலையம், உருளியன்பேட்டை காவல் நிலையங்களில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.